தென்னாட்டுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை, வீட்டில் கட்டாயமாக இருக்கக்கூடாத ஒரு சில பொருட்களை வந்து இந்த பொருட்களை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இது இருந்துச்சுன்னா பிரச்சனைகள் வரும். ஓடாத கடிகாரம் வைத்திருந்தால் நிறைய கடன் பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்குங்க. இப்போ செல்லு தீர்ந்து போச்சுங்க, அதை மாற்றுறதுக்கு 3 நாள் 5 நாள் எடுத்துக்காதீங்க. ஒரு 10 ரூபா 12 ரூபா வரும் செல்லு மாற்றிக்கோணுங்க. ஓடாத கடிகாரங்கள் வைக்கக்கூடாதுங்க. ரிப்பேர் ஐட்டமுக்கு கொடுத்து ரிப்பேர் பண்ணிக்கோங்க, இல்லைனா எடுத்து போட்டுருங்க. பிரச்சனைகள் அகலுங்க. பிரச்சனைகள் குடும்பத்தில் சண்டைகள் ஏற்படுத்திகிட்டே இருக்குங்க, பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குங்க. காய்ந்த செடி வீட்டில் வைத்திருந்தால் தொழில் நஷ்டங்கள் ஆகும், குடும்பத்தில் சச்சரவு முளைக்குங்க. காய்ந்த செடிகளும் வீட்டில் வைக்கக்கூடாதுங்க. உடைந்த கண்ணாடி, வீட்டில் உள்ள முகம் பார்க்கும் கண்ணாடி, ஜன்னல் கண்ணாடி, கண்ணாடி பொருட்கள் உடைந்தால் உடனே அப்புறப்படுத்திக்கோணுங்க, இல்லை மாற்றிக்கோணுங்க. இல்லை என்றால் விபத்துகள் ஏற்படும், செலவுகளும் அதிகரித்து கொடுக்குங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கடைப்பிடிச்சிக்கோங்க. துருப்பிடித்த இரும்பு பொருட்கள், வீட்டிற்குள் துருப்பிடித்த பொருட்கள் வைத்திருந்தால் எதிர்மறை ஆற்றல்களை உருவாக்கும், பல பிரச்சனைகளை வந்து நம்மளை தேடி வருங்க. நம்ம போக வேண்டியது இல்லைங்க, நம்மளை பிரச்சனைகள் தேடி வந்துடும். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களும் கடைப்பிடிச்சு வாழுங்க. அனைவருக்கும் மனிதம் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.